நான் வந்து எல்லாருக்குமே வந்து என்னோட குடும்பத்துல இருக்கிற அத்தனை பேருக்குமே நல்லா இருக்கணுங்கிறது வேண்டிதான் நான் அதை பண்ணேன். என்னோட குடும்பத்துல இருக்கிற எல்லாருமே நல்லா இருக்கணும், என் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கணுங்கிறது வேண்டி நான் கஷ்டப்பட்டு அதை பண்றேன் இதை பண்றேன். ஆனா யாருமே வந்து என்னை கண்டுக்க கூட மாட்டேங்கிறாங்க. எனக்கு இருக்கிற ஒரு சின்ன பிரச்சனையை கூட அவங்களால புரிஞ்சுக்க முடியல. அவங்களுக்கு வேண்டிதான் நான் என்னோட மொத்த வாழ்க்கையுமே நான் வந்து அர்ப்பணிச்சு பண்ணிட்டு இருக்கேன். ஆனா என்னை வந்து ஒரு வார்த்தை சாப்பிட்டியன்னு கூட கேட்க மாட்டேங்கிறாங்க. எனக்கு இது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்குது அப்படிங்கிறது உங்களில் நிறைய பேருக்கு இயற்கையா இருக்கக்கூடிய ஒரு சாதாரண விஷயம். நிறைய பேர் இந்த மாதிரி பிரச்சனையை வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம் இல்லைங்களா. ஸோ இதுக்கு உண்டான சொல்யூஷன் இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அவங்களுக்கு வேண்டி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி உங்களை நீங்கள் உங்களையும் அறியாமல் உங்களை நீங்கள் ரொம்ப காயப்படுத்திக்கிறீங்க, கஷ்டப்படுத்திக்கிறீங்க. நல்லா யோசிச்சு பாருங்கள், நீங்கள் சந்தோஷமாக இருந்தீங்கன்னா அவங்களுக்கு வேணுங்கிற நல்ல விஷயங்களை பண்ணுவீங்களா, இல்லை உங்களை நீங்கள் கஷ்டப்படுத்தி காயப்படுத்துனதுக்கப்புறம் அவங்களுக்கு நீங்கள் நல்லது பண்ண முடியுமா? எப்போ நீங்கள் வந்து உங்களை சந்தோஷமாக வச்சுக்கிறீங்களோ அப்போ மட்டும்தானே நீங்கள் சந்தோஷமாக மற்றவங்களையும் உங்கள் கூட இருக்கிறவங்களையும் நீங்கள் சந்தோஷமாக பார்த்துக்க முடியும். ஆனால் நம்ம வந்து அதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம வந்து நம்மளை கஷ்டப்படுத்தி மற்றவங்களை குழந்தைகளுக்குமே சொல்கிறேன் நான், நீங்கள் உங்களை கஷ்டப்படுத்தி உங்கள் குழந்தைங்களை நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு வாய்ப்பே இல்லை. முதல்ல நீங்கள் உங்களை சந்தோஷமாக வச்சுக்கணும். உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை பண்ணிட்டு உங்களுக்கு வேணுங்கிற விஷயத்த நீங்கள் வந்து முதல்ல உங்களை சந்தோஷமாக வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் கூட இருக்கிறவங்களை கவனிச்சு பாருங்கள். கண்டிப்பாக அவங்களும் உங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க, உங்களை புரிஞ்சுக்குவாங்க. ஏன்னா நீங்களே உங்களை புரிஞ்சுக்கலைன்னா கட்டாயமாக வேற யாருனாலையுமே புரிஞ்சிக்கவே முடியாது. ஸோ முதல்ல உங்களை நீங்கள் சந்தோஷமாக வச்சுக்கணும், உங்களை நீங்கள் ஆனந்தமாக வச்சுக்கிட்டு உங்களை ஆரோக்கியமாக வச்சுக்கிட்டு இருந்தீங்கனாலே நீங்கள் வந்து உங்களை கூட உங்கள் கூட இருக்கிறவங்கள உங்களால் கண்டிப்பாக நல்ல விதமாக வச்சுக்க முடியும். ஸோ உங்களுக்கு யாரும் ப்ரையாரிட்டி கொடுக்கல அப்படின்னு நீங்கள் யோசிக்க வேண்டாம். உங்களுக்கு நீங்களே ப்ரையாரிட்டி கொடுத்துக்கங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. ஓகே, தேங்க்யூ.